யோ எனக்கு ஸ்பீக்கர் ஒன்னு வாங்கி குடியா. எதுக்கு சவுண்ட் ஃபுல்லா வச்சு பாட்டு கேட்டு என்ன தொல்லை பண்றதுக்கா? அப்படி எல்லாம் பண்ண மாட்டேயா, நீ தூங்கினதுக்கு அப்புறம் சவுண்ட் வச்சு கேட்டுக்கிறேன். தேக்கு மரத்துல தூக்கு அடியே கழுகு வரும்போதடி உன் பிள்ளையால ஒளிய சொல்லு. நாங்க பாதுகாப்பா வேண்டி இருக்கோம், நீ போய் ஒளிஞ்சுக்கோ. நான் ஏண்டி ஒளியனும்? அது ஒண்ணு வேண்டி ஓனான்னு நினைச்சு தூக்க வருது. என்ன சொல்றேன்? என்ன புளிச்ச தயிர் இழிச்சிட்டு வருது? என்னமா ரொம்ப சந்தோஷமா வர? எனக்கு காலாண்டு லீவு விட்டாங்க சித்தப்பா, 9 நாள் லீவு. நல்ல விஷயமா. லீவுல என்னடி பண்ண போற? வீட்டுல இருந்து அம்மா ஆடு ஓட்டிட்டு போக சொல்லும் சித்தி, அதான் அத்தை வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். பாத்துமா, உங்க அத்தை வீட்டுல 10 பசுமாடு இருக்கு, மேய்க்க விட்டுற போறாங்க. ஆமா சித்தப்பா, அப்ப பாட்டி வீட்டுக்கு போறேன். உங்க அத்தையாவது பசுமாடுதான் வச்சிருக்கு, உங்க பாட்டி 4 எரும மாடு வச்சிருக்கு. ஐயோ, அப்ப நான் எங்கதான் போறது? எங்கயும் போவேண்டாண்டி, சித்தி கிட்ட டியூஷன் போறேன்னு இங்க வந்துரு. ஆமா ஆமா, உன் சித்தி படிப்புல பாக்கு மட்ட. இவள்கிட்ட படிச்சு பாலா போறத விட ஆடு மேய்ச்சி ஆளா ஓடி. சரி, ஏண்டி மீன் தொட்டி வேணும்னு சொன்னீல, வாங்கி கொடுத்தல்ல? புது தண்ணி மாத்தாம அப்படியே வச்சிருக்க. சித்தி, அந்த மீன் இன்னும் பழைய தண்ணியவே குடிச்சு முடிக்கல, அப்புறம் எதுக்கு புது தண்ணி? மீன் குடிக்கிறதுக்கு தண்ணி ஊத்தல, நீந்துறதுக்கு. நீந்துறதுக்கா? அது வாடுறதுக்கு. விதைச்சது நெல்லாம் விளைஞ்சது எல்லாம். சித்தி, நான் இந்த வயசுலயே மூட்டை தூக்கி தான் படிக்கிறேன் தெரியுமா? என்ன நீ சொல்ற, என்ன மூட்டை தூக்குற? புத்தக மூட்டை தான். எனக்கு எதுக்குடி? சகிக்கலனா போய் சாவு. மண்டையில மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்த. தேன் பண்ண பாத்துருக்கேன், மீன் பண்ண பாத்துருக்கேன், இப்பதாண்டி உன் தலையில பேன் பண்ண பாக்குறேன். என்னடி பண்ற? எங்களுக்கு கல்யாண நாள் வரப்போதுடி, அதான் என் வீட்டுக்காருக்கு கவிதை எழுதிட்டு இருக்கேன். சூப்பர் டி, கொஞ்சம் படிச்சு காட்டண்டி. அன்பே ஆருயிரே, உன் அன்பிற்கு முன்னால் எத்தனை கோடி வேண்டுமானாலும் கொட்டி கொடுக்கலாம். ஏனென்றால் விலைமதிக்க முடியாத என் பொக்கிஷம் நீ. வாவ், செம்மடி. தேங்க் யூ டி. சரிடி, நான் ஒரு முட்டை குடுக்கறேன், என் சார்பாக உன் புருஷனுக்கு கொடுத்துறேன். பைத்தியமாடி நீ, உன் முட்டை 15 ரூபாய்க்கு விக்குது, நான் 5 ரூபாய்க்கு கடையில வாங்கி கொடுத்துக்கறேன். இதான் ஏட்டு சுரக்காவா? பணத்தை எப்ப தருவ? பணத்தை எப்படா தருவ? பணம் வரும்போது தருவோம். எப்ப வரும்? தரும்போது வரும். ஏய், இவன் சரிபட மாட்டாங்களோட லெஃப்ட் கிட்னி எடுத்துக்கறா. தாமதம். ஏன்? போன வாரம் தான் நம்ம மயிலாடுதுறை மாரிமுத்து வந்து எடுத்துட்டு போனான். அப்ப ரைட் கிட்னி எடுத்துக்கறா. இது ரொம்ப தாமதம். இது எதுக்கு? அதுக்கு முத வாரம் தான் சீர்காழி சின்ன முத்து வந்து சீஸ் பண்ணிட்டு போனான். அப்ப கிட்னியே இல்லையா? கொஞ்சோண்டு சட்னி வேணா தர்றேன், நக்கிட்டு போறீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, அந்த குரங்கு பொம்மை என்னவள? கண்ணாடி சார், அது நம்ம முஜியா அப்ப இருக்கு. எங்க அக்காவுடைய அழகுக்கும் கலருக்கும் பியூசி படித்த படிப்புக்கும் நல்ல படித்த டீசெண்டான மாப்பிள்ளையெல்லாம் வந்தாங்க. நான் தான் பிடிவாதமா அந்த மீசக்கார வேணும்னு அடம் பிடித்தேன், இப்ப அணிவிக்கிறேன். வீட்ல ஜன்னல் கதவு எல்லாம் உடைஞ்சு போச்சுடி. எதுக்குடி? எல்லாம் என் புருஷனாலதான். ஏண்டி கோபத்துல உடைச்சிட்டானா? இல்லடி, நான் கோபத்துல பாத்திரத்தை எரிஞ்சா படக்குன்னு குனிஞ்சிடுறாரு, அது போய் ஜன்னல்ல பட்டுருது. பணமரத்துல ஏற்றி விட்டு அடிமரத்தை அறுத்து விடணும். ஏன்டி கோபமா இருக்க? போன மாசம் எங்க டீச்சர் என்ன முள்ள மட்டின்னு சொல்லி திட்டிவிட்டாங்க. போன மாசம் திட்டினதுக்கு இப்ப ஏன்டி கோபமா இருக்க? இன்னைக்குதான் முள்ள மட்டை நேர்ல பார்த்தேன். முள்ளம்பன்றைக்கு உடம்புல முள்ள இருக்கும், உங்களுக்கு உடம்பே முள்ளு மாதிரி இருக்கும். அக்கா, இங்க வாத்தியார் வீடு எங்க இருக்கு? வாத்தியார் இல்லப்பா, அவரே. அவர் வாத்தியார் இல்லையா? யோ, வாத்தியார் வீட்ல இல்ல, ஸ்கூல் போயிருக்காரு. அங்க ஏங்க போனாரு? கிளாஸ் எடுக்கதான். அவங்க வீட்ல கிளாஸ் இல்லையா? பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி
கொடுக்க போயிருக்காரு. அவங்க பிள்ளைங்களுக்கு படிக்க தெரியாதா? டேய், நீ எதுக்கு வாத்தியார பாக்க போற? வாத்தியார பாக்க போலக்கா, வாத்தியார் வீட்டு பக்கத்துல வாழைத்தோப்பு இருக்குல்ல, அங்க வாழைக்காய் வெட்ட போறேன். ஏண்டா, வாழைத்தோப்பு எங்க இருக்குன்னு முன்னாடியே கேட்க வேண்டியதானே? சாரிங்க, வாழைத்தோப்பு எங்க இருக்கு? வாத்தியார் வீட்டுக்கு பக்கத்துல தான் போறோம். சரிங்க. யோ, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். கம்பளி பூச்சிக்கு கண்ணாடி. எதுக்குடி? ஆடி மாசம் புருஷ வீட்டுல இருந்தா வீடு விளங்காதா? அப்ப பண்ணையில இருடி. பண்ண படுத்துக்கொண்டி. அதெல்லாம் நீ வந்தப்பே படுத்துக்கி, கிளம்பி. யோ, நான் வரையா. கல்யாணம் ஆகி புள்ள வெட்டுட்டான். ஆடியா இருந்தானா உன் புருஷன் பாடியா இருந்தானே? என்னடி அதுக்குள்ள வந்துட்ட? யோ, ஆடி மாசம் அம்மா வீட்டுக்கு போய் ஓபி அடிக்கலாம்னு பார்த்தேன். எங்க அம்மா ஆடி மாசம்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. குண்டானி, குடும்பமே